புதுசாக ஃபுட் அவுட்லெட் ஓப்பன் பண்ணுறவங்க மெனு வெரைட்டியை அதிகமாக வைக்கிறதுனால சேல்ஸ் இன்க்ரீஸ் பண்ண முடியுமா, இல்லை லிமிட்டடாக வச்சாக்கா சேல்ஸ் இன்க்ரீஸ் பண்ண முடியுமான்ற டவுட்டில் இருப்பீங்க. இது ரெண்டுத்துக்கும் உள்ள ப்ரோஸ் அண்ட் கான்ஸ் என்ன, இந்த ரெண்டு மெனு ஸ்ட்ராட்டஜியில் நமக்கு எது செட் ஆகும், மெனு மூலயமா சேல்ஸ் இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு என்ன சீக்ரெட் இருக்குது அப்படின்றத இந்த வீடியோவில் தெளிவாக பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நான் ஏழுமலை சர்டிஃபைட் ட்ரைனர் மற்றும் என்டர்பிரினர். ஒரு சில ஃபுட் அவுட்லெட் போனீங்கன்னா மெனு வெரைட்டி பார்த்தீங்கன்னா நிறைய இருக்கும், அந்த மெனு கடை படிச்சு முடிக்கவே முடியாது, ஒரு நாலஞ்சு பக்கத்துக்கு இருக்கும். ஒரு சில அவுட்லெட் பார்த்தீங்கன்னா மொத்தமே ஒரு பக்கத்தில் தான் மெனு வச்சிருப்பாங்க. இந்த ரெண்டு அவுட்லெட்லையுமே சேல்ஸை கவனிச்சிங்கன்னா ரெண்டுத்துலையுமே நல்லா சேல்ஸ் ஆகிட்டு இருக்கும். அதே மாதிரி மெனு வெரைட்டி அதிகமாக இருக்கிற அவுட்லெட்டே ஆகட்டும், இல்லை மெனு வெரைட்டி கம்மியாக இருக்கிற அவுட்லெட்லையும் சேல்ஸ் குறைவாக இருக்கிறத நீங்கள் பார்த்துருப்பீங்க. இந்த ரெண்டு மெனு ஸ்ட்ராட்டஜிக்கும் உள்ள ப்ரோஸ் அண்ட் கான்ஸ் பார்த்துடலாம். அதிக மெனு வெரைட்டி இருக்கிறதுனால உங்களுக்கு வைட் ரேஞ்ச் கஸ்டமர்ஸை நீங்கள் அட்ராக்ட் பண்ண முடியும், இதனால உங்களுக்கு இனிஷியலாகவே வந்து பார்த்தீங்கன்னா சேல்ஸ் இன்க்ரீஸ் ஆகும். இப்போ இதோட கான்ஸ் பார்த்துடலாம். உங்களுக்கு இன்வென்ட்ரி மேனேஜ் பண்ணுறது கஷ்டமாக இருக்கும், அதேமாரி மேன் பவரும் அதிகமாக கன்சியூம் ஆகும், வேஸ்டேஜஸ் அதிகமாக இருக்கும். இதெல்லாம் தான் இதோட டிஸ்அட்வான்டேஜ். லிமிட்டெட் மெனுவோட கான்ஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு செட் ஆஃப் கஸ்டமர்ஸ் மட்டும்தான் நீங்கள் அட்ராக்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஆனால் அதோட அட்வான்டேஜஸ் பார்த்தீங்கன்னா மேன் பவர் கம்மியாக இருக்கும், இன்வென்ட்ரியோட காஸ்ட் கம்மியாக இருக்கும், இன்வென்ட்ரி கண்ட்ரோல் பண்ணுறது ரொம்ப ஈஸியாக இருக்கும் உங்களுக்கு. ஸோ இப்போ இந்த ரெண்டு மெனு ஸ்ட்ராட்டஜியில் பார்த்தீங்கன்னா எது எனக்கு செட் ஆகும் அப்படின்றது உங்களுக்கு ஓரளவுக்கு ஐடியா வந்திருக்கும்னு நினைக்கிறேன். இப்போ உங்களால் இந்த இன்வென்ட்ரி மேனேஜ்மெண்ட், மேன் பவர் ப்ளஸ் இந்த குவாலிட்டி எல்லாம் உங்களால் கண்ட்ரோல் பண்ண முடியும் அப்படின்னு, இல்லை என்னால் மேன் பவர் இல்லை, அதே மாதிரி என்னால் இன்வென்ட்ரி கண்ட்ரோல் பண்ண முடியாது, என்னால் குவாலிட்டி அண்ட் சர்வீஸை வந்து பண்ண முடியாது அப்படின்னா நீங்கள் லிமிட்டெட் மெனு போகிறது உங்களுக்கு சிறந்ததாக இருக்கும். அதிக மெனு வெரைட்டி இருக்கிற அவுட்லெட்டும் சக்ஸஸ் ஆகுது, குறைஞ்ச மெனு வெரைட்டியில் இருக்கிற அவுட்லெட்டும் சக்ஸஸ் ஆகுது, அதே மாதிரி ரெண்டுமே ஃபெயிலியர் ஆகுது. இப்போ இதுக்கு என்ன தான் காரணம் அப்படின்னு கேட்டிங்கன்னா இது ரெண்டுத்துக்கும் உள்ள ஒரே ஒரு ஒற்றுமை என்னன்னா கன்சிஸ்டன்சி. இந்த கன்சிஸ்டன்சியை உங்களால் அதிக மெனு வெரைட்டிலையும் உங்களால் சரியாக தர முடியும், இல்லை லிமிட்டெட் மெனுலையும் உங்களால் சரிவர செய்ய முடியும் அப்படின்னா ரெண்டு விதமான மெனு வெரைட்டிலையுமே நீங்கள் சக்ஸஸ் ஆக முடியும். அதாவது கன்சிஸ்டண்ட்டாக உங்களோட குவாலிட்டி அண்ட் சர்வீஸை கொடுக்க முடியும்னா நீங்கள் இந்த ரெண்டு மெனு ஸ்ட்ராட்டஜியில் நீங்கள் எது வேணால் யூஸ் பண்ணலாம். ஆனால் கன்சிஸ்டன்சின்றது ரொம்ப முக்கியம். இந்த கன்சிஸ்டன்சி தான் உங்களோட சேல்ஸை லாங் டைமில் இன்க்ரீஸ் பண்ணுறது உதவுமே தவிர, நீங்கள் யூஸ் பண்ணுற அதிக மெனு வெரைட்டியோ இல்லை லிமிட்டெட் மெனு வெரைட்டியோ இது ரெண்டுத்துலையும் எதுவுமே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பயன் தராது. நீங்கள் சரியான முறையில் கன்சிஸ்டன்சியாக கொடுக்குற அந்த ஒரு விஷயம் மட்டும்தான் உங்களை லாங் டைமுக்கு சக்ஸஸ்ஃபுல்லாக வச்சுருக்கோம். ஸோ இந்த தகவல் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். இது போன்ற ஃபுட் மற்றும் பிஸ்னஸ் சார்ந்த காணொலிகள் தொடர்ந்து இருந்தீங்க. நன்றி, வணக்கம்.